உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அருமையாக தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2:13 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த நேரத்தில் சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2:13 என்ன சொல்கிறது என்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு வாக்குத்த வார்த்தையை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு தேசத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தடை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேசத்துல பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, எத்தனை வேதனையான காரியங்கள், எத்தனை சம்பவங்கள் நமக்கும் நடக்கிறது, மற்றவர்களுக்கும் நடக்கிறது, எல்லாருக்கும் நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாருக்கும், அரசியல்வாதிகளுக்கும் உண்டு, மேன்மையான இடங்களில இருக்கிற ராஜாக்களுக்கும் உண்டு, தேசத்தை குறித்து அவர்கள் மிகுந்த வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் என்ன செய்யறோம், நாம் திகைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யறோம், இந்த நாட்களில வீடுகளில இருந்துட்டு வெளியே போகாதபடி பல காரியங்கள் நமக்கு எதிராக இருக்கிறது. ஆராதனைகளுக்கு செல்ல முடியவில்லை, தடைகள். ஏனென்றால் ஹல்லேலூயா, இந்த நேரத்துல அந்த காரியங்களை அவர்கள் கொடுக்கிற அரசியல்களிலும் சரி, ராஜாக்கள் கொடுக்கிற அந்த சட்ட திட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்திற்குள் வந்து இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு என்னோட அவர் பேசுகிறது என்னவென்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து அந்த தடைகளை என்ன செய்கிறார்களாம், கடந்து அவர்கள் விடுதலை பெற்று போகிறார்கள். ஏனென்றால் நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு நமக்கு முன்பதாய் கடந்து போகிறபடினால இந்த தடைகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், தகர்த்தெறிந்து இன்றைக்கு நாம் அவைகள் எல்லாவற்றையும் வரும் நாட்களில படிக்கற்களாய் மாற்றப் போகிறோம். ஹல்லேலூயா. இந்த தடை கற்கள் எல்லாம் எதற்கு தெரியுமா, நமக்கு வெற்றியின் கற்களாய் அவைகள் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ராஜாதி ராஜா நமக்கு முன்பதாக போகிறார். நமக்கு முன்பதாய் இயேசு ராஜா முன்னே செல்லும் பொழுது நம்ம பாடுகிறோம் அல்லவா, எரிகோ மதில் வந்தால் என்ன, யோர்தான் வந்தால் என்ன, செங்கடல் வந்தால் என்ன, பார்வோனின் சேனைகள் வந்தால் என்ன, சட்ட திட்டங்கள் வந்தால் என்ன, எதிரான சூழ்நிலைகள் வந்தால் என்ன, கொள்ளை நோய்கள் வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னால செல்கிறார். அதனால நம்ம தடைகளை உடைத்து நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடை, என்னென்ன தடை வருகிறதோ இன்றைக்கு விசுவாசிங்க, இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு தடை கற்களும் உங்களுக்கு படிக்கற்களாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியான திட்டமும் தெளிவாய் சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில தடை இருக்கலாம், ஓ ஊழியத்துல தடைகள் இருக்கலாம், தேசங்களில தடைகள் இருக்கலாம், அந்த தடை கற்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி படிக்கற்களாய் உனக்கு மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு முன்பதாய் செல்கிறார் ராஜா, சாதாரண ராஜா இல்ல, ஒரு நாட்டை ஆளுகிற ராஜா இல்லங்க, ஒரு தேசத்தை ஆளுகிற மனிதன் அல்ல, ஒரு ஒருவேளை 10 தேசத்தை ஆளுகிற மனிதனும் அல்ல. ஓஹாவுலே நமக்கு முன்பதாய் இருக்கிறார் ராஜா, ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அவர் கடந்து செல்லும் பொழுது நமக்கு எதிராக என்னதான் சட்ட திட்டங்கள், தடைகள் உடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அவைகளை முறியடித்து நாம் ஜெயிக்க போகிறோம். உன்னோடு என்னோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, வாழ்க்கையில முன்னேற விடாதபடி தடைகள் காணப்படுகிறதா? எவ்வளவோ நாம் காரியங்களை நாம் பிரயாசனம் பண்ணியும் அவைகள் என்ன செய்யவில்லை, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. எவ்வளவு நாட்களா நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில தடைகள் மாறவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஹல்லேலூயா புலம்பிக் கொண்டிருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில, இல்ல குடும்பத்தின் வாழ்க்கையில, இல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அல்ல தேசத்தின் காரியங்கள்ல ஹல்லேலூயா இன்றைக்கு நாம் எல்லாரும் புலம்பி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் இவ்வளவு ஜெபிக்கிறோமே, இன்னும் தடைகள் மாறவில்லையே, பிரச்சனை மாறவில்லை, நோய் குறைந்து போகவில்லை என்று சொல்லி ஒரு பக்கம் கவலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய என்னுடைய தடைகளை கர்த்தர் உடைத்து உன்னுடைய ஜெபத்திற்கு என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தரும் நாட்கள் சீக்கிரமா வரப்போகுது. சீக்கிரமா நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஒருவேளை கூட தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம், பல தடைகள் காணப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறாராம், அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்ல வருகிறார். ஹல்லேலூயா. இருந்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, யாத்ராகமம் 14 அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஹல்லேலூயா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் வெளியே வந்த நேரத்துல அங்கு ஒரு தடை முதலாவதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, 430 வருஷம் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. மோசே கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். அவர்கள் சந்தோஷமாய் பல காரியங்களின் தடைகளின் மத்தியிலும் என் தேவன் வாதைகள் அந்த இடத்துல அனுப்பி பார்வோனுக்கு முன்பதாக தேவன் யார் என்பதை நிரூபித்து மீண்டும் தடைகளை உடைத்து இவர்களை என்ன செய்கிறார், எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து விட்டார். இப்ப என்னன்னா, அவர்கள் தேவனை ஆராதிக்க அவர்கள் கொஞ்சம் அப்பா இப்பந்தான் எகிப்துடைய அடிமைத்தனத்திலிருந்து அப்பாடா விடுதலை பெற்றோம் என்று அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் பொழுது அது அடுத்த பிரச்சனை வருது பாருங்க. அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா மீண்டும் தேவன் தான் அந்த காரியத்தை அனுமதிக்கிறார் பாருங்க. யாத்ராகம் 14:4 ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இப்போ பார்வோனின் இருதயத்தை மிகவும் மீண்டும் கடினப்படுத்துகிறார். எதற்கென்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கார். நானே கர்த்தர், என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை என்று ஜனங்கள் அறியணும், எகிப்தியர் அறியணும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை அனுமதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு முன்பதாக தேசங்களில காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இது எதற்காக தெரியுமா, என் தேவன் கர்த்தரே மெய்யான தெய்வம், கர்த்தரே உண்மையான தெய்வம், இயேசுதான் ரட்சகர், இயேசுவை தவிர வேற விடுதலை இல்லை, இயேசுவை தவிர வேற ரட்சகர் இல்லை, இந்த வியாதி இருந்து இந்த கொள்ளை நோய் இருந்து விடுவிக்க இயேசுடைய ரத்தத்தை தவிர வேற ரத்த அளவுக்கு சிந்தப்படவில்லை என்று இந்த ஜாதிகள் அறியணும், ஜனங்கள் அறியணும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய வார்த்தை திட்டமா சொல்லுகிறது, எதற்காக அவர் பார்வோன கையில இருந்து ஜனங்களை விடுவித்து மீண்டும் பார்வோனை பின்தொடரும்படி வைக்கிறார் என்றார். அங்கு தேவனுடைய திட்டம் பாருங்க, அவர் சொல்றாரு, சொல்லிட்டுதான் செய்யறாரு. என்ன செய்ய போறேன், நான் கர்த்தர் என்பதை நீங்க அறிய போறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சம்பவங்கள் நடக்கிறது என்றால் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை ஏசாயில வாசிக்கிறோம், பூமி எங்கும் பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள். நீ பார்த்துட்டு இருக்காங்களா? ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் தவிர எவ்வளவு செய்திகள் வருது வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல, இயேசுதான் விடுதலை, இயேசுன் ரத்தம் தான் இதுல இருந்து விடுதலை. எல்லாரும் நோக்கி பாருங்க, இயேசு இயேசுன்னு சொல்றாங்க, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன் வேறு ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறது பாருங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது, என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது, என் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர்கள் என்று ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க, இவ்வளவு நாளும் ஒருவேளை நீங்க பார்க்காம இருக்கலாம் தேவனுடைய மகத்துவத்தை. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து வந்து தடைகளை நீக்கி அற்புதங்களை செய்யும் பொழுது நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்ப பாருங்க, பார்வன் தொடர்ந்து வருகிறார். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் செங்கடல் ஃப்ரண்ட்ல பேக்ல பார்வன் சேனே அவனை துரத்தி அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. இப்பொழுது ஜனங்கள் முறையிடுகிறார்கள். யாரை பார்த்து? மோசே நோக்கி முறையிடுகிறார்கள். மோசே, ஏன் எங்களை இந்த தேசத்திற்கு இந்த இடத்திற்கு கொண்டு வந்த? இதை விட பெற்று நாங்க என்ன செய்வோம், எகிப்துல அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்திருப்போமே, ஏன் எங்களை கொண்டு வந்த இந்த வனாந்தரத்தில் இந்த செங்கடல்ல எங்களை அழிக்கிறதற்கா கொண்டு வந்த என்று கேள்வி கேட்கிறார்கள், முறையிடுகிறார்கள். இதை பார்த்து மோசே தேவனிடத்தில் முறையிடுகிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, முறையிடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா என்ன பார்த்து நீ முறையிடுகிறாய், உன் கையில நான் அதிகாரத்தை தந்திருக்கிறேனே, உன் கையில கோல் இருக்கிறதே அது சாதாரண கோலா, அதிகாரம் படைத்த கோல் உன்னுடைய கரத்தில் இருக்கிறதே, அந்த கோலை எடுத்து என்ன செய்யி,
நீ நீட்டு யார் என்ன பார்த்து முறையிடுகிறாய் என்று இன்றைக்கு நம்மவும் அப்படிதான் செய்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இன்னைக்கு பரலோகத்தில் எதை கட்டுகிறதோ அது பூலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பூலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சர்ப்பங்களின் பேர்களை விதிக்கும் சாத்தானின் சகல வலிமை உள்ள அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, அது உங்களை மேற்கொள்ள முடியாது. வாக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய அதிகாரம் தந்திருக்க நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க செவிங்க. இங்க பாருங்க, அவன் கோலை நீட்டுகிறான். அங்கு எகிப்திற்கு முன்பதாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் அந்த செங்கடல் ரெட் சி ரெண்டாக பிளந்து இந்த காரியம் எப்பொழுது நடக்கிறது என்றால் பகல் இல்லைங்க, இரவு. ஹல்லேலூயா, இரவுதான் அங்கு அந்த அற்புதம் நடக்கிறது. ராத்திரி இரவில் அந்த காரியங்கள் நடக்கிறது என்று வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா, இந்த இரவில நடக்கும் பொழுது இப்பொழுது அங்க என்ன இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இந்த பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்ட வந்த தேவன் என்ன செய்யறாரு? இப்ப என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால அந்த மேகம் அக்னி ஸ்தம்பம் வருகிறது. அவர்களுக்கு என்னது? அந்த இரவை வெளிச்சமாக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது எகிப்தியர்களுக்கு இரவாய் தெரிகிறது, அந்த இடம் இருட்டா இருக்கு, இவர்களுக்கு வெளிச்சமா அங்கு இருக்கிறது. அங்கு மோசே கோலை நீட்டுகிறான், இரண்டாக ரெட்சி அந்த செங்கடல் பிளக்கிறது. உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நடந்து போகிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து இந்த பார்வோனும் சேனையும், பார்வோனுடைய சிறந்த ஓ மிகவும் பிரதானமான 600 ரதங்களோடு பலசாலிகளோடு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வருகிறான். பாருங்க, பெஸ்டா நாங்க இருக்கிறதிலே பெஸ்டான ராணுவங்களையும் குதிரைகளையும் எடுத்துட்டு வரான், பலசாலிகளை கூட்டிட்டு வரான் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்கும்படி. அங்கு வரும் பொழுது ஹல்லேலூயா, கரெக்டா ஆண்டவர் சொன்ன இவங்க எல்லாம் அந்த பக்கம் போயாச்சு. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்துல, அங்க கிழக்கு வெளுக்க போகிறது விடிய காலத்துல, உன் கையில இருக்கிற கோலம் மீண்டும் என்ன செய்ய நீ நீட்டு என்று சொல்லும் பொழுது மீண்டும் சமுத்திரம் ஒன்றாக சேர்ந்தது. அவர்கள் நடுக்கடலிலே பார்வோனும் அவருடைய சேனையும் அமிழ்ந்து போறார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை கேட்கிற உண்டே வாழ்க்கையில ஒருவேளை தடைகள் எப்படிப்பட்டதா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தடைகளா இருக்கலாம், தேசத்துல எப்படிப்பட்ட தடைகளா இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து சென்ற அக்னி ஸ்தம்பம், ஆம் இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் கடந்து சென்ற ராஜாதி ராஜா, அவர்களுக்கு முன்பதாய் கடந்து சென்று அந்த தடைகளை உடைத்தது போல, வெற்றியை கொடுத்தது போல, சத்ருவை முறியடித்தது போல, இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியை தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஏமன் தேசத்திற்கு எதிராக இருக்கிற இந்த வைரஸ்கள், கொரோனா என்ற சத்ருவின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. ரேக்கே மாடா பாபா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீக்கிரமாய் ஓ ஹல்லேலூயா, நம்ம எவ்வளவு ஒடுக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஊழியங்களை விசாலமாக்க போகிறார். திறந்த வெளியிலே நாம் எவ்வளவோ கடந்த நாட்களில் ஒடுக்கப்பட்டிருந்த மாதங்களுக்கு, ஓ இந்த ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு விடுதலை இல்லாம ஓ ஒரே வேதனையான சம்பவங்களை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தடைகள் வந்திருக்கிறது என்றால் இந்த தடை கற்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு வெற்றியின் கற்களாய் உனக்கு மாற்றி தரப்போகிறார். தேசங்களில வெற்றியாய் கர்த்தர் எல்லா காரியங்களையும் நடந்தே செய்ய போகிறார். மாற்றங்களை கர்த்தர் அவர் உருவாக்க போகிறார். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பாருங்க கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய மகனே மகளே, உடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருக்கிறது? நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? அநேக நாட்களா ட்ரை பண்ற ஒரு வேலைக்கா எனக்கு கிடைக்கல, அநேக தடைகள் இருக்கிறது, அநேக காரியத்திற்காக நான் அவுட்ல போகணும்னு நினைக்கிறேன், அநேக நேரம் நான் என்ன செய்கிறேன் இந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், நடக்கல, தடையா இருக்கு, ஓ ஹல்லேலூயா, படிப்புல தடையா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடையா, எதுவா இருந்தாலும் சரி, பிசினஸ்ல தடையா, ஊழியத்துல தடையா, கர்த்தர் உங்களுக்கு தடைக்கற்களை உடைத்து அவைகளை படிக்கற்களாய் மாற்ற போற. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உன்னுடைய வாழ்க்கையில, உலகத்தில் எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஓ ஹல்லேலூயா, உலகம் முழுவதும் இந்த தடைகளை கர்த்தர் உடைத்து இஸ்ரவேலின் ராஜா மகிமைப்பட போகிறார். இஸ்ரவேலின் ராஜா நானே கர்த்தர் என்று ஆம் எல்லா ஜனங்களும் காணும்படி மகத்துவமான கிரியைகளை அவர் செய்ய போகிறார்.
ஹல்லேலூயா. அதுதான் நடக்க போகுதுங்க, அதுதான் நடக்கும். ஏனென்றால் வார்த்தை ஜீவனுள்ளது, வார்த்தை வல்லமை உள்ளது, அதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆகவே இந்த நாட்களிலே சோர்ந்து போகாதபடி தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாய் கடந்து போகிறார். அவர் ராஜாதி ராஜா என்பதை உணர்ந்து நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. சாதாரண ராஜா இல்ல, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் உங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று தடைகளை உடைத்து உங்களுக்கு வெற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல இந்த தேவ செய்தி கேட்ட உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வெற்றியின் கற்களை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். எந்தெந்த காரியத்துல தடைகள் இருந்ததோ அந்தந்த காரியத்துல வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. தேசங்களில நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது, வெற்றி கிடைக்க போகிறது. இயேசுவின் நாமத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.